78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எந்த மாதிரியாக வளர்ச்சியடைந்த நாட்டை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது பற்றியும், அதற்கு என்னவெல்லாம் அவசியம், அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பேசியிருப்பது நாம் வலியுறுத்தத்தக்க விஷயம். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தா மகாபாரதத்தில் ஒரு சம்பவம், ஒரு முறை கந்தர்வர்கள் துரியோதனர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய திட்டமிடுகிறார்கள். கந்தர்வர்கள் மறைந்திருந்து யுத்தம் செய்வதிலே வல்லவர்கள். அப்ப பீமன் சொல்றான், துரியோதனர்கள் ஒழிந்தார்கள், கௌரவர்கள் மீள முடியாது அப்படின்னு. உடனே அதுக்கு தர்மராஜா சொல்றாரு, நமக்குள்ளே யுத்தம் என்று வந்தால் அவர்கள் 100 பேர், நாம் 5 பேர். ஆனால் வெளியிலிருந்து ஒருவர் கௌரவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தால் நாம் 105 பேர். இது புராணங்கள் இதிகாசங்கள் இருப்பது ஏதோ படித்துவிட்டு புறந்தள்ளி போகின்ற விஷயம் அல்ல, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தா ஏற்கனவே இந்த ஹிடன்பர்க் விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கிறோம் என்கின்ற ஒரு ஹோதாவில் காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர்கள், இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பாரத நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக நினைப்பது செயல்படுவது மிகப்பெரிய தவறாகும் என்பதையே அந்த பாரதத்தில் தர்மருடைய கூற்று நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அதனால் பிஜேபிக்கு எதிர் எது எது வந்தாலும் அதுக்கு எதிராக நாம் வினையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிகப்பெரிய தவறு. இது பொருளாதாரத்திலே பாரத நாட்டை நிலைகுலைய செய்ய வேண்டும் என சோரஸ் போன்றவர்களோடு சேர்ந்து, சோரஸோட மூலதனம் ஹிடன்பர்கில் அதிகமாக இருக்குது, ஆகவே அவர்களுக்கு வெளிநாடு சக்திகளுக்கு உதவுகின்ற விதத்தில் எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அதோடு மட்டுமல்லாமல், எனக்கு பக்கத்தில் நம்முடைய வழக்கறிஞர் சீனியர் லாயர் திரு பால் கனகராஜ் அவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு, தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வாகன ஊர்வலம் போகிறதுக்கு எப்படி தடை விதிக்கலாம்? ஏன்னா 2 நாள் முன்னாடியே உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க, யாரும் தேசிய கொடி ஏற்றுறதை எவரும் தடுக்கக்கூடாது, அவர்களை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்யலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிர்வாகமே தேசிய கொடி எடுத்து பேரணி நடத்துவதற்கு தடையாக இருக்கிறது. எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் சொன்னால், எனி திங் நேஷனல் இஸ் அப்போஸ்ட் பை டிஎம்கே ரிஜிம் தமிழ்நாட்டில். இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க கண்டிக்கத்தக்க விஷயம். ஆனால் எப்பொழுதும் போல் நீதிமன்றம் தேசிய சக்திகளுக்கு ஆதரவாக அதனுடைய கருத்தை சொல்லி இன்றைய தினம் தமிழகத்தில் தேசிய கொடியேந்தி வாகன ஊர்வலம் போவதற்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறது நாம் வரவேற்கிறோம். அதில் எல்லாரும் நல்ல எண்ணிக்கையில் இளைஞர்கள் அதாவது நண்பர் என்ன சொல்கிறாரு, அது என்ன 40 கோடி ரூபாயா ஒரு கார் ரேஸ் ஒரு நபருக்காக? அது என்ன ஒரு நபர் விரும்புகிறார் இல்லை, சின்னவரா நான் தி ஹையர் அப்பேரண்ட்டு, அது விரும்புறதுனால அது நடத்துவாங்களாம். அதுலேருந்தே தெரியுது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற திராவிடியன் ஸ்டாக் தேசிய எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு சக்தின்னு. ஆகவே நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க, ஆகவே நீதிக்கு தலை வணங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி. திராவிடம் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, தேசிய கீதத்துல திராவிடன் சொல்லிருக்கேன் ஐயா, நீ சொல்ல எடுத்துட்டு ஆளுநர் தேசிய கீதம் பாடினாருன்னா அவர் உள்ளே போவார் அப்படின்னு தேசிய கீதம் இங்க பாருங்களேன்,
அதாவது எனக்கு 69 திரு ஈவேரா அவர்களுடைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கு. அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஈவேரா சொன்ன வார்த்தை, ராஜா சொன்னால் அது தப்புன்னு நினைக்கலாம், ராஜா சர்ச்சை பேச்சுன்னு நீங்களே சொல்லிடலாம், வைரலாக்கலாம். அப்போ ஈவேரா சொல்கிறாரு, எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். அப்போ எழுத்தாப்பில் இருந்தால் அத்தனை முட்டாளுகளும் கைதட்டினாங்க. நான் இதை என் கண்ணால் பார்த்தது, அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன். நீங்கள் திராவிடம்ங்கிறது என்ன? வி டோன்ட் டினேட் திராவிடியன். திராவிடம் என்பது நிலப்பரப்பு, இனம் அல்ல, ஜியோகிராஃபிக்கல். நீங்கள் பாரத நாடு 500+ மன்னர்கள் சமஸ்தானங்களாக இருந்தது, 2 பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. ஒன்று பஞ்ச திராவிடம், அதில் குர்ஜரமும் குஜராத்தும் திராவிட பகுதி தான். இந்த நாட்டினுடைய பிரதமரே இன்னைக்கு திராவிடர் தான். அது இதுக்கு கவுண்டர் எது? பஞ்ச கவுடம், அதாவது கூடுன்னா வெள்ளம், சமவெளி பகுதி கரும்பு விளையிற பகுதி, அது பஞ்ச கவுடம், இது பஞ்ச திராவிடம், தருக்கள் நிறைந்த பகுதி. அதனால் இதை இனமாக சித்தரித்து பிரிவினை வளர்ப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. எந்த தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர், நாங்கள் ஈவேரா சொன்னது போல் முட்டாள்கள் தான் நிரூபித்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தே ஆர் ப்ரூவிங் தெம்செல்ஸ். தேங்க்யூ. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன், அந்த கூட்டத்தை கேட்டேன், அவர் சொன்னதால அப்ப நம்ம கை தட்டலை. அதனால அந்த முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னதில் ராஜா எண்ணிக்கையில் வரமாட்டான். நன்றி, நன்றி.